அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஹெச்ஆர்சிஇ டிஎன்டெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் நியூ சிலபஸ்லேருந்து வந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு வீடியோவில் மேரிகோமோட லெசன் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் பாதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் பார்த்த மெயினான சில விஷயங்களை மட்டும் ரீகால் பண்ணிடலாம். அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற டைட்டிலில் மேரிக்கும் தன்னோட சுயசரிதையை எழுதியிருக்காங்க. அதுலேருந்து சில பேசேஜஸ்லாம் எடுத்து தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க மேரிக்கும் யுஎஸ்ஏ வரைக்கும் போகணும். ஆனால் அவங்க அப்பா கிட்டே வெறும் 2000 தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். மேரிகோமோட ஃப்ரெண்ட் அந்த அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ஊரில் இருக்கிற எல்டர்ஸ்லாம் சேர்ந்து எம்பியை மீட் பண்ணி 8000 வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க யுஎஸ்ஏ போனாங்க. நம்ம மேட்ச் விளையாடுறதுக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு மேரிகோம் மனசில் நினச்சிக்கிட்டாங்க. பென்சில்வேனியாவில் நடந்த அந்த மேட்சில் மேரிகோம் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கோல்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது, யாரை வேணாலும் நம்ம பாக்ஸிங் ரிங்குள்ளே மீட் பண்ணி நம்மளால் ஃபைட் பண்ணி சண்டை போட முடியும் அப்படின்னு. மேரிகோம் வின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இம்பால் அப்படிங்கிற இடத்துல பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி லங்கோல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேரிகோம் அதில் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசும்போது இனிமே வர மேட்சஸில் நான் கோல்டும் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்க. அதை பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7 பேராகிராஃப்ஸ் வரை மீனிங் பார்த்துருந்தோம், இப்போ 8th பேராகிராஃப்க்கு போகலாம். மேரிகோம் ஃபஸ்ட்டு டைம் இன்டர்நேஷ்னல் மெடல்னு வின் பண்ணது பென்சில்வேனியாவில் வின் பண்ண இந்த சில்வர். ஸோ அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறாங்களாம். அங்கே போட்ட அந்த ஃபைட், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னோடய மெமரியில் வந்து நல்லாவே பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டீப் இன்சைட் அவங்களுக்கு வந்து இந்த சில்வர் வின் பண்ணதில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க இந்தியாவில் வந்து இறங்கினதுமே அவங்க மனசில் நினச்சிக்கிட்ட விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி போட்டியில் போய் கலந்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக கோல்டு தான் வின் பண்ணுவேன் அப்படின்றது. அண்ட் அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து குட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ வந்து கண்டிப்பாக கோல்டை வின் பண்ண முடியும் அப்படின்னு. மேரிகோம் வின் பண்ண அந்த சில்வர் மெடலும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுத்த ப்ரைஸ் மணியும் அவங்களோட அப்போதைய பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுனுச்சு. பட் மேரிகோம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சாங்களாம். பிகாஸ் வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் வந்து ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டியாக இருக்கும், ஏன்னா தொடர்ந்து இன்கம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களோட கல்யாண டைமிங்கில் அவங்கள்ட்ட எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் இருந்துதான். செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மேரிகோம் கோல்டு வின் பண்ணுறாங்க. அதனால மணிப்பூர் கவர்மெண்ட் அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை கொடுக்குறாங்க. 2005 மேரிகோம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இவங்களோட கனவுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக கிடைக்கணும் அப்படின்றத. ஃபைனலாக அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்களோட இந்த ஃபஸ்ட்டு ஜாப்பில் 15,000 ருபீஸை சேலரியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக ஒரு ஜாப் கிடைக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத மேரிகோம் மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்களோட கலீக்ஸ்லாம் ரெகுலராக வந்து ஒர்க் வந்து அட்டன் பண்ணணும், பட் இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. பிகாஸ் இவங்களுக்கு வேறு இடத்துல கேம்ப்ஸ் ஆர் டோர்னமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கும் இயர் முழுக்க. ஸோ அவங்க அந்த இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்ற நேரத்தில் மட்டும் ஆஃபீஸ்க்கு போவாங்க. எப்போல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு போய் போட்டியில் கலந்துக்கணுமோ அப்போல்லாம் வந்து லீவ் எடுத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் கலந்துப்பாங்களாம். ஹால் அப்படின்னா கலெக்ஷன். மேரேஜ்க்கு அப்புறமும் மெடலை கலெக்ட் பண்ணுறதை வந்து மேரிகோம் விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. பட் அதுக்கெல்லாம் ஒரு எண்டு மாதிரி இந்த மெடல் கலெக்ஷன் கண்டினியூ ஆனது இருந்துச்சு. ஏற்கனவே செகண்ட் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருந்தாங்க மேரிகோம். ரஷ்யாவில் இருக்கிற பாடல்ஸ்க் அப்படின்ற இடத்துல 2005 தேர்டு வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் நடக்குது. இதுலேயுமே கோல்டை வின் பண்ணுறது மூலமாக மேரிகோம் தன்னோட டைட்டிலை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாடல்ஸ்கில் நடந்த அதே மேட்ச்சில் சரிதா அப்படிங்கிற பாக்ஸர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. ஹீரோஸை வெல்கம் பண்ணுற மாதிரி சரிதாவையும் மேரிகோமையும் இம்பால் ஏர்போர்ட்டில் மக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் அப்படின்ற இடத்துல ஒரு வரவேற்பு விழாவே கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டும் போனாங்க. 2001 2004 வரைக்கும் தான் ரொம்ப நல்லா விளாண்டதாக மேரிகோம் சொல்கிறாங்க. நிறைய கோல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எல்லா சீனியர் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க. செகண்டாக வந்திருக்காங்க உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் 2002. ஏஷியன் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஹிசாரில் நடந்துச்சு 2003, அங்கேயுமே செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஹங்கேரியில் இருக்கிற பயஸ் அப்படின்ற இடத்துல விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லையும் வின் பண்ணியிருக்காங்க.
இந்த இடத்துல மேரிகோம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. நான் இவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணியுமே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு, நான் இந்த மாதிரி மெடல்ஸ் வின் பண்ணுறது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அக்டோபர் 2005 நடந்த 3rd வேர்ல்டு விமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லையும் நவம்பர் 2006 நடந்த 4th வேர்ல்டு விமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லையும் நான் கலந்துக்கிட்டு கோல்டு நான் வின் பண்ணேன் அப்படின்னு மேரிகோம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோஸோட லாஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்து நம்ம பார்த்த மேட்சஸ்லாம் இல்லாமல் வேறு சில இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் நடந்துச்சான். தைவான், வியட்நாம், டென்மார்க் இந்த மாதிரி நிறைய இடத்துல வின் பண்ணியிருந்தாலும் தன்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு மேரிகோம் நினைக்கிறது 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில் நடந்துச்சு, அந்த இடத்துல வின் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2006 நடந்த இந்த மேட்ச்சில் ஸ்டெலுட்டா துத்தா அப்படின்ற ரொமானியாவை சேர்ந்த பாக்ஸரை 22-7 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் வின் பண்ணது மூலமாக தன்னோட டைட்டிலை தக்க வச்சுக்கிட்டாங்க. எவ்வளவோ மேட்சஸில் மேரிகோம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சை மோஸ்ட் மெமரபிள்னு சொல்கிறதுக்கான ரீசனையும் அவங்க சொல்கிறாங்க. தன்னோட தாய்நாடான இந்தியாவிலேயே நடந்த மேட்ச்சில் வின் பண்ணது தான் அதுக்கான ரீசன். டெல்லியில் நடந்த இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் மற்ற இந்தியன் பாக்ஸர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களாம். இந்தியா 4 தங்கப்பதக்கத்தையும் 1 சில்வரையும் 3 வெண்கலத்தையும் வின் பண்ணுச்சு. இதனால் ஓவரால் டைட்டிலும் இந்தியாவுக்கே கிடச்சிச்சு. தொடர்ந்து 3 times ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஹேட்ரிக்னு நம்ம சொல்லுவோம். டெல்லியில் நடந்த இந்த மேட்ச்சில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேரிகோம் வின் பண்ணுறது 3rd time. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஹேட்ரிக் வின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மீடியாவில் அப்புறம் மற்ற எல்லாருமே மேரிகோமை குவீன் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னும் மேக்னிஃபிஷன்ட் மேரி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதை சொல்லி இந்த ப்ரோஸை முடிச்சிருக்காங்க. மேரிகோம் எழுதின அவங்களோட ஆட்டோபயோக்ரஃபிலேருந்து கொடுத்துருந்த இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ரோஸ்லேருந்து எந்தெந்த எக்ஸாமில் என்னென்ன க்வெஷ்சன்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை TNPSC, TNHRCE, TNTET ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம். அண்ட் யூ ஸ்டே க்யூரியஸ், லேர்ன் ஹாப்பிலி வித் மீ. தேங்க்யூ.